மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷன் விவகாரம் குறித்து மாண்மிகு உறுப்பினர்கள் திரு பாலாஜி அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு செல்வ அவர்கள் திரு ராமச்சந்திரன் ஆகியோர் அவையினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இங்கு உரையாற்றியிருக்கிறார்கள் அதற்குரிய விளக்கத்தை நான் தெரிவிக்க உங்கள் அனுமதியோடு வேண்டுகிறேன் ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலாட்சேத்திர ஃபவுண்டேஷன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் முதலில் தானாக முன்வந்து பாலியல் தொல்லை என ட்விட்டர் செய்தி போட்டு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று நடவடிக்கை எடுக்கக் கோரி டிஜிபிக்கு கடிதம் எழுதியது இது தொடர்பாக கலாச்சேத்திர இயக்குனர் நமது மாநில காவல்துறை தலைவரை சந்தித்து தங்களது நிறுவனத்தில் பாலியல் புகார் ஏதும் இல்லை என்று தெரிவித்தார் பிறகு தேசிய மகளிர் ஆணையமே நாங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி அடிப்படையில் அவ்வாறு விசாரித்தோம் அந்த விசாரணையை முடித்து வைத்துவிட்டோம் என இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டிஜிபிக்கு கடிதம் எழுதி தெரிவித்திருக்கிறார்கள் பின்னர் கடந்த இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மீண்டும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவரே வந்து கலாச்சாரத்திரவில் இருக்கக்கூடிய இரநூத்தி பத்து மாணவிகளிடம் விசாரித்துவிட்டு சென்றுள்ளார் அப்போது காவல்துறை தங்களுடன் வர தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு இதுவரை எழுத்துபூர்வமான புகார் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் மாணவிகள் நடத்திய உள்ளிருப்பு போராட்டத்தின் விளைவாக கலாட்சேத்திரா ஃபவுண்டேஷனில் உள்ள கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு விடுதலைகளை விட்டு மாணவிகள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்தேன் இந்த விஷயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிவதற்காக வருவாய் கோட்ட அலுவலர் வட்டாட்சியர் காவல் இணை ஆணையர் துணை ஆணையர் மற்றும் அலுவலர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள் இன்று காலையில் மீண்டும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் அங்கு சென்று மாணவிகள் மற்றும் நிர்வாகத்தோடு பேசி வருகிறார்கள் மேலும் அங்குள்ள மாணவிகளின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அங்கு ஒரு பெண் ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்டரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என தங்கள் மூலமாக தெரிவித்து அமைகிறேன்